தளபதி விஜய் வந்து தன்னுடைய சொந்த செலவுல பொது தேர்வுல முதல் 3 மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு விருது வழங்கும் விழா வந்து நடத்தியிருக்காரு. இந்த விழால நீட் தேர்வை பத்தி பேசியிருப்பார் போல. இந்த பேச்சு வந்து இப்ப கான்ட்ரவர்சி ஆயிருக்கு. நிறைய கட்சி தலைவர்கள் இது எதிர்ப்பு தெரிவித்தாங்க. பல கட்சி தலைவர்கள் வந்து இவர் பேசுறது கரெக்டு அப்படின்னு சொல்லி வந்து ஆதரவையும் தெரிஞ்சுக்கிட்டு வராங்க. அப்படி என்னதான் தளபதி விஜய் பேசியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ தான் பார்ப்போம். தளபதி விஜய் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களுக்கு நீட் எக்ஸாம் வேண்டாம், தமிழ்நாட்டில இருந்து நீட் எக்ஸாமுக்கு விலக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறார். அதுக்கான ரீசன் என்னன்னா, ஸ்டேட் சிலபஸை மட்டும் படித்து பாஸ் ஆகிருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை மாணவ மாணவியர்களும் எம்பிபிஎஸ் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு கனவு. அந்த கனவை ஃபில்ஃபில் பண்ணணும் அப்படின்னா நீட் எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ணால் மட்டும்தான் அவங்களால எம்பிபிஎஸ் கோர்ஸே படிக்க முடியும். இந்த நீட் எக்ஸாமுடைய சிலபஸ் என்னென்னா சிபிஎஸ்இ பாடத்திட்டமாக தான் இருக்குது. இந்த பாடத்திட்டத்தை நம்ம மாணவ மாணவர்கள் படிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ இந்த நீட் எக்ஸாம் தான் கிளியர் பண்ணணும் அப்படின்னா தனியாக கோச்சிங் சென்டர் போகணும், இதுக்காக 1 வருஷமோ 2 வருஷமோ வேஸ்ட் பண்ணி மறுபடியும் நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி எம்பிபிஎஸ் ஆக முடியும். இது பணம் உள்ளவன் பண்ணிடுவோம். பணம் இல்லாமல் கிராமத்தில் படிக்கக்கூட வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கவங்க 10th 12th அதிக மார்க் எடுத்துட்டு கட் ஆஃபையும் வச்சுக்கிட்டு ஆனால் நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணால் தான் எம்பிபிஎஸ் ஆக முடியும் அப்படின்னு சொன்னால் அவங்க எப்படி எம்பிபிஎஸ்க்கும் படிக்க முடியும், அவங்க எப்படி டாக்டர் தரவா அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு விஜய் கேட்குறாரு. இது வந்து உண்மையிலே கரெக்டான கொஸ்டின் அப்படின்னு வந்து சொல்லலாம். எதனால்னா ஸ்டேட் சிலபஸை படித்த ஒரு மாணவி மாணவனோ போய் சிபிஎஸ்இ சிலபஸில் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகும் அப்படின்னா எப்படி பாஸ் ஆவாங்க, அவங்களால எப்படி முடியும்? இந்த கேள்வி கரெக்டாக தப்பான்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 1975 ஒரு சட்டம் வந்து இருந்திருக்கு. எஜுகேஷன் சிஸ்டமில் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு மாற்றம்னு சொல்லி நான் நினச்சா உடனே ஸ்டேட் கவர்மெண்ட்டால் அந்த மாற்றத்தையும் அந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணுறதுக்கு அவ்வளோ பவரும் அந்த அத்தாரிட்டியும் வந்து 1975 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இதைத்தான் நம்ம தளபதி விஜய் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, 1975 இருந்த மாதிரியே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த எஜுகேஷன் சிஸ்டம் பவர் இருந்துச்சு அப்படின்னா இந்த நீட் எக்ஸாம் அப்படிங்கிற இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை வேணும்னு வச்சுக்கலாம், வேண்டான்னு நினச்சாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம், அந்த ஒரு அத்தாரிட்டி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அவர் ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு பரிந்துரை வந்து பண்ணியிருக்காரு. இது உண்மையிலே நல்ல ஒரு சட்டம் தான் சொல்ல முடியும். ஏன்னா எந்த ஒரு மாற்றத்துக்காண்டியும் நம்ம போய் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட காலில் போய் விழுந்து எனக்கு இதை பண்ணுங்கன்னு சொல்லி அதை டைம் டிலே ஆக்கி ரொம்ப பிரச்சனையாக்கி கான்ட்ரவர்சி ஆக்கி இதை நுப்பாட்டுறதுக்கு பதிலே ஸ்டேட் கவர்மெண்ட்டே அந்த ஒரு பவர் இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை ஆகுறதுக்கு முன்னாடி இது பிரச்சனை ஆகுது நிறைய பேர் எதிர்ப்பு தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஸோ இதை ஸ்டாப் பண்ணிடலாம். 1975 வந்த இந்த ஒரு சட்டம் வந்து ஒரு நல்ல சட்டம்னு சொல்லலாம். அதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு ஸ்டேட்ல ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா இந்த பிரச்சனையை கொண்டு போய் நம்ம சென்டர்ல சொல்லி சென்டர்ல உள்ளவங்க அந்த பிரச்சனை என்ன ஏதுன்னு சொல்லி அனலைஸ் பண்ணி இந்த பிரச்சனைக்கு இந்த தீர்வு கரெக்டா தப்பான்னு சொல்லி ஆலோசனை பண்ணி அதுக்கான முடிவு வர்றதுக்கு ரொம்ப காலம் ஆகும். இந்த ரொம்ப காலத்துக்குள்ள இந்த பிரச்சனை இங்கே வந்து பெரிய பிரச்சனையாகும் ஸ்டேட்டில். இங்கே வந்து ஒரு ஸ்டேட் மட்டும் இல்லை, தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் மட்டும்தான் இந்த பிரச்சனையை கொண்டு போய் சென்ட்ரல் சொன்னால் உடனே அவங்க அதுக்கான பதில் சொல்லுவாங்க அப்படின்னு. 534 ஸ்டேட் இருக்கு இந்தியாவில். இந்த 534 ஸ்டேட்லேயே ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும். இந்த பிரச்சனைனா சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்து தலையிட்டு வர்றதுக்குள்ள அந்த பிரச்சனை பெருசாயிடும். இதுக்கு தளபதி விஜய் சொன்ன மாதிரியே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் தனி பவர் அண்ட் அத்தாரிட்டியை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களே அவங்க ஸ்டேட்டுக்கு என்ன பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனையை அவங்களே சால்வ் பண்ணி பிரச்சனை இல்லாமல் அதை முடிச்சுருவாங்க. இதைத்தான் தளபதி விஜய் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. இப்போது நான் நீட் எக்ஸாமை பற்றி பேசின எல்லாத்தையும் தான் தளபதி விஜய் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பரிசீலிக்கும்னால நீட் எக்ஸாமை பற்றி பேசியிருக்காரு. இவர் பேசினதில் எந்த ஒரு தவறுமே இல்லை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போ இதில் என்னோட கருத்து என்னன்னா, ஒரு ஃபீல்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த ஃபீல்டுக்குள்ள இருக்க ஒரு லேபரையோ ஒரு இன்ஜினியரையோ கூப்பிட்டு அதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டு அந்த பிரச்சனையை சரி பண்ண பார்க்கணும். அதை விட்டுட்டு இந்த பிரச்சனையை வளர்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. இங்கேயே அதே மாதிரி தான் பிரச்சனை. தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைன்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரையோ ஒரு எம்பியோ ஒரு எம்எல்ஏயோ கூப்பிட்டு ஆலோசனை பண்ணி இந்த பிரச்சனையை சரி பண்ண பார்க்கணுமே ஒழிய இந்த பிரச்சனையை வளர்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணுறதுக்கு தான் தளபதியும் ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. அந்த ஒரு வழிமுறையாவது பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்கள் உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.